நான் உங்க திவ்யா. பழனிமலை நவபாஷான சில தீராத நோய்களை தீக்கிறது போலவே பூமி கடியில இருந்து கிடைச்ச ஒரு மரகத சிலைக்கு அபிஷேகம் செஞ்ச தீர்த்தம் கேன்சரை கூட குணப்படுத்துறதா ஒரு தகவல் சமீபத்துல எனக்கு கிடைச்சது. தீராத நோய் தீர்க்கும் பழனி நவபாஷான சிலையை போல் பூமி கடியில் கிடைத்த மரகத சிலை. இந்த மரகத சிலைக்கு பாலெல்லாம் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை குடிச்சாங்க அப்படின்னா கேன்சர் போன்ற விதமான எல்லா நோய் சரியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கேன்சரை குணமாக்கும் அபிஷேக பால். சென்னை செங்குன்றத்துல இருந்து திருவள்ளூர் போற வழியில இருக்கு அலமாதி. இங்க இருக்கிற ஒரு முருகன் கோயில்ல தான் பல அமானுஷ்யங்கள் நடக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த கோயிலை பார்க்கறதுக்காக தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். சென்னையில இருந்து 1 hour டிராவல் பண்ணினா இந்த இடத்துக்கு வந்துடலாம். நான் இப்போ அலமாதி கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். மெயின் ரோட்லயே இருக்கிற இதுதான் தங்கவேல் முருகன் கோவில். மாவட்டம் அலமாதி அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கேன். இங்க உள்ள தங்கவேல் முருகன் கோவில்ல மரகதத்தால செஞ்ச முருகன் சிலை ஒன்று பூமியில இருந்து கிடைச்சிருக்கு. பழனியில உள்ள நவபாசன சிலையை போலவே இந்த சிலைக்கும் பாலபிஷேகம் பண்ணி இந்த பாலை குடிச்சாங்க அப்படின்னா கேன்சர் உட்பட்ட எல்லா விதமான நோய் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் போறேன். நான் கோயிலுக்குள்ள போகும்போது உள்ள பூஜைகள் நடந்துகிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். பூஜைகளை முடிச்சிட்டு வந்த அலமாதி அடிகளார் தான் முன்பு சிவகுமார் ஐஏஎஸ்னு கேள்விப்பட்டதுமே என்னால் நம்பவே முடியல. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனாதான் இந்த கோவிலில் நடக்கிற அமானுஷ்யங்களை நம்மாலேயே உணர முடியும். கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு முன்னால இந்த பகுதியில் பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு. அதை வழிபடுறதுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போயிருக்காங்க. அப்படி வந்து போன பக்தர்கள்ல ஒருத்தர் தான் சிவகுமார் ஐஏஎஸ். ஒவ்வொரு முறையும் அவர் இந்த சிவன் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இங்கேயே தங்கிடலான்னு ஒரு எண்ணம் அடிக்கடி அவருக்கு வந்திருக்கு. இப்போ இந்த முருகன் கோயில் இருக்கிற இந்த இடம் அப்ப ஒரு மாந்தோப்பா இருந்திருக்கு. உடனே இங்க ஒரு இடம் வாங்கி ஒரு காட்டேஜ் கட்டுறதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்காரு ஐஏஎஸ் அதிகாரியான சிவகுமார். அஸ்திவார பணிகள் நடக்கும் போது பூமி கடையில ஏதோ தட்டுப்பட்டிருக்கு. மெதுவா மண்ணை விலக்கி பார்த்தவங்களுக்கு நம்ப முடியாத பல ஆச்சரியங்கள் காத்திருந்திருக்கு. முதல்ல ஒரு சிவலிங்கம், அடுத்து 2 நந்திகள், ஒரு பலிபீடம், கடைசியா கடிச்சிருக்கு மரகத கல்லாலான முருகன் சிலை. காட்டேஜ் கட்டுறதுக்காக வாங்கின இடத்துல கடவுள் சிலைகள் கிடைச்சதுமே சிவகுமார் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாயிருக்காரு. உடனே பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துக்கு போய் பிரசன்னம் கேட்டிருக்காரு. பிரசன்ன ஜோதிடத்துல சிவகுமாருக்கு இன்னும் சில ஆச்சரியங்கள் கிடைச்சிருக்கு. இவரு அகஸ்தியர் பரம்பரையை சேர்ந்தவர்னு தகவல் வந்திருக்கு. போன ஜென்மத்துல இவர் சிவனோட இருந்து தெய்வீக பணிகளை செஞ்சிருக்காரு. அதனாலதான் இப்போ இந்த பிறவியில இவருக்கு இந்த இடத்துல ஆன்மீக பணி செய்ய சிலை மூலமா உத்தரவு கிடைச்சிருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தன்னோட தனிப்பட்ட முயற்சியால சொந்த முதலீட்டை பயன்படுத்தி இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரி சிவகுமாரா இருந்தவரு இப்போ இந்த கோவில்ல அலமாதி அடிகளாரா இறைப்பணி செஞ்சுகிட்டு இருக்காரு. ஒரு அரசு பணியில உயர் அதிகாரியா இருந்ததுக்கான எந்த அடையாளத்தையுமே இவர்கிட்ட பார்க்க முடியல. ஆன்மீகத்துக்குள்ள இவருக்கு ஈடுபாடு வந்தது பத்தி நான் அவர்கிட்ட பேசினேன். ஐஏஎஸ் அதிகாரியா சர்வீஸ் பண்ணின காலகட்டத்திலேயே இவருக்கு சில அமானுஷ அனுபவங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கு. இப்பொழுது இருக்க சுருளி ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல கண்ணை கோவில் இருக்குது. கண்ணை கோவிலுக்கு ஒரு முறை ஒரு ஆக்ஸ்போர்ட் ரிசர்ச் ஸ்காலரோட நான் அங்கே போனபோது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போய் கண்ணை கோயிலில் உட்காந்து பாட்டு பாடிட்டு மெய் மறந்து உட்காந்துட்டோம். தியானத்தில் இருட்டிடுது. அந்த இருட்டின சூழ்நிலையில் அங்கிருந்து ஒரு 8:00 ஜீப் ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு ஹேர்பின் பெண்டில் நான் வண்டியை ஜீப்பை இயக்கிட்டு வர்றேன். அப்படியே டீலாப்புள்ள விட்டுட்டேன். அங்கிருந்து அதல பாதாளத்தில் ஒரு 6000 அடி பள்ளத்தாக்கில் ஜீப்பு விழுந்து நான் பிழைத்தது ஒரு நேரோ
ஒரு பெரிய ஒரு தெய்வாதீனமாக நான் படித்தேன். நான் அப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிற போது ஒரு ஒளி தெரியுது, அந்த ஒளியில் ஒரு சின்ன பையன் நிற்கிறது தெரியுது. பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் காப்பாற்றுகின்றேன் என்று அசரேறி கேட்கிறது. அந்த ஒளி மறைகிறது. அப்போ என் கூட வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் காலர் வந்து குமிளி வரைக்கும் ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட சொல்லி அவங்க வந்து இந்த தொட்டில் கட்டி என்னை அங்கிருந்து தூக்கி ஜீப் எடுத்து மேலே கொண்டு வர்றாங்க. காட்டேஜ் கட்டுறதுக்காக தோண்டும் போது பூமி கடியில் கிடைச்ச லிங்கம், நந்தி, பலிபீடம் இதை எல்லாத்தையும் இதே இடத்துல வச்சு கோயில் கட்டியிருக்காரு சிவகுமார். மரகதத்தால ஆன முருகன் சிலையை கருவறையில் வச்சிருக்காங்க. பூமியில இருந்து தோண்டும் போது சின்னதும் பெருசுமான இரண்டு முருகன் சிலைகள் கிடைச்சிருக்கு. தொடக்கத்துல அந்த சிலைகளை பத்தி எதுவும் சிவகுமாருக்கு தெரியாம இருந்திருக்கு. வழக்கம் போல சிலைகளுக்கு பூஜைகள் செஞ்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் செஞ்ச பால் பச்சை கலர்ல மாறுறத சிவகுமார் கவனிச்சிருக்காரு. வழக்கமா சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யற பால் இப்படி மாறாது. ஆனா இந்த சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யும் போது மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியாம குழம்பி இருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச சிலை செய்பவர்கிட்ட இத பத்தி சொல்லியிருக்காரு. அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதிர்ந்து போயிருக்காரு. பூமி கடியில கிடைச்ச இரண்டு சிலைகளுமே மரகதத்தால செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் அபிஷேகம் செஞ்ச பால் பச்சை கலர்ல மாறியிருக்கு. இது வந்து அப்போ வந்து எனக்கு பச்சை கல்லுன்னு தெரியாது, மரகதம்ங்கிறது தெரியாது. அதை எடுத்து வைத்து பால் அபிஷேகம் அடிக்கடி அபிஷேகம் செய்யும் இல்லையா, அப்போ பால் ஊற்றுற போது ஐ ஃபவுண்ட் சம் சேஞ்சஸ். அந்த பால் வந்து லைட்டாக கிரேயிஷாக க்ரீனிஷாக மாறிட்டே இருந்தது. இப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் இதில் தென்படுதுன்னு சொல்லிவிட்டு அதை கூர்ந்து கவனித்தேன். அப்போ தான் அப்போ வந்து எனக்கு தெரிந்த ஒரு சிலர்கிட்ட, ஒரு ஆசாரிகிட்ட கேட்டேன். அவர் வந்து இந்த ஜெம்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சவர். சாமி, இது மரகத சில சாமி, இந்த போலூர்லேருந்து கிடைக்குது இல்லையா, அது மாதிரி அந்த பச்சைக்கல் வகையை சேர்ந்தது, இது இதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நானும் பால் அபிஷேகம் பண்ண அந்த பால் வந்து கிரீன்ஷா மாறுது எனக்கு தெரிஞ்சது. சின்னதும் பெருசுமா இரண்டு முருகன் சிலைகள் பூமியில் கிடைச்சிருக்கு. பெரிய சிலையை பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருக்காரு. இன்னொரு சிலையை பிரதிஷ்டை செய்யாமல் அப்படியே வச்சு வழிபட்டுட்டு வராரு. அங்கே இருந்த சின்ன சிலையை கையில் எடுத்து பார்த்தேன், எந்த வித்தியாசமும் தெரியல. சாதாரண கல் சிலை மாதிரி தான் இருந்தது. சிலையை கூர்ந்து பார்க்கும் போது அது டார்க் கிரீன் கலர்ல இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இது 100% பியூர் மரகதம் இல்லைன்னு சொல்றாரு சிவகுமார். சொல்ல முடியாது, இது பியூரிட்டி வந்து ஒரு 75% இருக்கும். இந்த கோவிலை சுத்தியும் ஏராளமான சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலைக்கு பின்னாலையும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. அங்க இருக்கிற சிலைகளை பத்தியும் அதோட பின்னணிய பத்தியும் சிவகுமார் விளக்கி சொல்லிட்டு இருந்தாரு. எங்கிருந்தோ எல்லாம் சிலர் இவரை தேடி வந்து சில சிலைகளை கொடுத்தும் போயிருக்காங்க. ஒரு நாள் சோன்னு மழை கொட்டிட்டு இருக்குது, இரவு நேரம், அமாவாசை நாள், வழக்கம் போல் யாகசாலை பூஜையை முடிச்சுட்டு மழை கொட்டுது, இனி யார் வரப்போகிறாங்கன்ட்டு கதவுகளையெல்லாம் சன்னதி கதவுகளெல்லாம் மூடிட்டு நான் வந்து உட்கார்றேன். வட இந்திய பாணியில் ஒரு சோழனா பையன் மாட்டிட்டு ஒரு முதியவர் வர்றாரு. அவர் வந்து இந்தாப்பா இங்கே வா அப்படின்னு அதிகாரத்தவர்கள் கூப்பிட்டாரு. உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாயிருக்குது, நான் ஷீரடி பக்கம் இருந்து வர்றேன், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சோழனா பையன் என்கிட்ட கொடுத்தாரு. அதை விரித்து பார்க்குறேன், இந்த துர்கை அம்மன் விஷ்ணு துர்கை சிலை இருந்தது, சங்கு சக்கரத்தோட விஷ்ணு துர்கை அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. யாருப்பா நீ, எப்படி இங்கே வந்த, உனக்கு என்ன வேணும், உனக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லையாடாக்க. நான் என்கிட்ட மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங் இடைவேளைக்கு பின் தொடரும்.
ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. சென்னையில ரெட்டில்ஸ் பக்கத்துல இருக்கு அலமாதி. இங்க பூமி கடியில தோண்டும் போது ஒரு மரகத சிலை கிடைச்சிருக்கு. இந்த சிலைக்கு அபிஷேகம் செஞ்ச பொருட்கள் கேன்சர் மாதிரியான நோய்களை கூட தீர்க்கறதா சொல்லி இருந்தாங்க. இன்னைக்கு நான் அலமாதி தங்கவேல் முருகன் கோவில்ல தான் இருக்கேன். இவரோட ஆன்மீக பயணத்துல யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத பல மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. வேலூர் சர்க்கரை ஆலையில எனக்கு மேனேஜிங் டைரக்டரா போஸ்டிங் கிடைச்ச போது மதுரையிலிருந்து நான் அங்கே வர்றேன். அங்கே கெஸ்ட் ஹவுஸில் நான் தங்கியிருக்கிற போது அந்த இடம் வந்து ஒரு காடு புதர், அதிலிருந்து அந்த ஒளி வருது. அந்த குரல் அதே குரல், நான் சுருளில் என்னை காப்பாற்றிய அதே குரல் அதே ஒளி அங்கே கேட்குறது. அப்புறம் அப்போ தூக்கம் வரல, மணி 3-4 இருக்கும். காலையில் என்னுடைய ஆஃபீஸ் மேனேஜர் சுப்பிரமணியம் கூப்பிட்டு இங்கே யாராவது பெரியவங்களை இருக்காங்கன்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, திருவள்ளூர் இல்லை திருவலம் இருக்குது பக்கத்தில், திருவலம் சுவாமிகள் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைத்த காட்சிக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். காலையில் போய் திருவலம் சுவாமி வந்து சாக்குப்பை தான் கட்டியிருப்பார், காசை கையில் தொடமாட்டார். ஒரு உயர்ந்த ஞானி அவர். அவர் அணிய பல நாள் பழக்கமானவர் போல் சக்கரம் இல்லாரே, அப்போ நான் சக்கரம் மில்லுக்கு தானே சுகர் மில்லுக்கு தானே எம்டியாக இருக்கிறேன், இங்கே வாங்க 1.5 ரூபா அவனை கொடுக்க சொல்லி உத்தரவு வந்திருக்குது, இதை வச்சுட்டு இங்கே முருகன் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். எனக்கே ஆச்சரியம் போச்சு, என்ன சாமி நான் இங்கே மேனேஜிங் டைரக்டராக வந்திருக்கிறேன், நான் சுகர் மில்லு தான் பார்க்கணும், நான் எப்படி கட்ட முடியும்? அதெல்லாம் இல்லை, நீ தான் கட்டணும், அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிற, இந்த 1.5 ரூபா வச்சுட்டு நீங்கள் முருகன் கோயில் கட்டுன்னு சொன்னார். அவருடைய உத்தரவுப்படி அங்கே ஒரு முருகன் கோயில் கட்டி தங்கத்தில் வேல் பண்ணி சங்கராச்சாரியாரை கூப்பிட்டு வச்சு அந்த கும்பாபிஷேகம் பண்ணினேன். ஒரு முறை இவர் கைலாஷ் யாத்திரை போயிருந்த சமயத்தில் மகா அவதார் பாபாஜியோட தரிசனம் இவருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு குரல் கேட்குது, டேய் சிவகுமார் அப்படின்னு கேட்குது. திரும்பி பார்க்குறேன், அப்போ எனக்கு தெரியல அந்த பெரியவர் யாருன்னு தெரியல. பின்னால் தான் தெரிஞ்சது மகா அவதார் பாபான்னு. இளமையான தோற்றம், கருப்பான முடி, நீண்ட தாடி, உங்களை யாரும் தெரியலையே சாமி அப்படின்னு கேட்குறேன். அவசியம் இல்லை, எனக்கு உனக்கு தெரியும், பல பிறவியிலும் தெரியும். பாபாஜியும் முருகரும் தனக்கு அடிக்கடி காட்சி தர்றதா இவர் சொல்கிறாரு. அப்படி இங்க நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை அலமாதி அடிகளார் எனக்கு விவரிச்சாரு. ஒரு தடவை இந்த கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. மிகுந்த மன உளைச்சல்ல இருந்த அலமாதி அடிகள் தன்னோட மன குமுறல முருகர் சிலைக்கு முன்னால கொட்டி தீர்த்திருக்காரு. அது ஒரு நள்ளிரவு நேரம், கோயிலோட பிரதான கதவுகள் எல்லாம் சாத்தி இருந்திருக்கு. அமைதியான அந்த நேரத்துல அடிகளாரோட புலம்பல் மட்டும் கோயில் முழுக்க எதிரொலிச்சிருக்கு. அப்போதான் அலமாதி அடிகளார ஆச்சரியத்துல உரைய வைக்கும்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நள்ளிரவு நேரத்துல திடீர்னு அங்க வந்த ஒரு சிறுவன் மனக்குறைய சொல்லி அழுதுகிட்டு இருந்த அடிகளார்கிட்ட பேசி இருக்காரு. அவர் கொடுத்த வாழைப்பழத்தை வாங்கிக்கிட்டு திடீர்னு மறைஞ்சு போயிருக்காரு அந்த சிறுவன். நடந்த அதிசயத்தை நம்ப முடியாம கோயிலோட எல்லா பகுதியிலையும் அந்த சிறுவனை தேடி அலைஞ்சிருக்காரு அடிகளார். வந்து போன சிறுவனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த சிறுவனோட சிரிப்பு சத்தம் மட்டும் கோயில் முழுக்க எதிரொலிச்சிருக்கு. இதே மாதிரி மகா அவதார் பாபாஜியும் இவருக்கு சில அமானுஷ்ய அனுபவங்களை கொடுத்திருக்காரு. பாபாஜியோட குரல் பல நேரங்கள்ல இந்த இடத்துல அசரீரியா கேட்கும்னு இவர் சொல்றத கேட்கும் போதே எனக்கு பிரமிப்பா இருந்தது. அப்படி பல தகவல்களை பாபாஜி இவருக்கு உணர்த்தி இருக்காராம். என்னுடைய குருநாதர் முருகனுக்கு பெரிய கோயில் எழுப்பணும், அந்த கோயில் எழுப்பி உருவாக்கி கும்பாபிஷேகம் போது என்னை நினைன்னு சொன்னார். ஆனால் அந்த கும்பாபிஷேகம் முடிந்த 48 நாள் நான் அவர் நினைக்கல. அப்புறம் ஒரு நாள் ஏதோ மனக்குறையோடு நான் முருகன் படியில் உட்காந்துருக்கிற போது, இது இந்த முருகன் நம்ம பாபா சிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஒரு ஒளி வந்தது. அப்போ தான் எனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, பாபாவை மறந்துட்டோமேனு சொல்லி உடனே பாபாவை இங்கே பிரதிஷ்டை பண்ணேன். பிரதிஷ்டை பண்ணி
அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றினேன். வேற எங்கேயுமே இல்லாத தனித்துவமான சில சாமி சிலைகளையும் இங்க அமைச்சிருக்காங்க. இந்த கோயில்லயே மடாதிபதிகள் உட்காரும்படியான ஒரு பீடம் அமைக்கப்பட்டிருக்கு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அலமாதி அடிகளார் இதுல உட்கார்ந்து இங்க வரவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் செய்யறாரு. எப்போதாவது தனக்கு பிடிச்ச ஒரு நேரத்துல இங்க உட்கார்ந்து அடிகளார் அருள்வாக்கு சொல்வாருன்னு எனக்கு சொன்னாங்க. இவரோட அருள்வாக்கு கேக்கிறதுக்கு மிகப்பெரிய கூட்டமே காத்திருக்குமா. அவரோட அருள்வாக்குல அப்படி என்ன விசேஷம்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆவலா இருந்தது. இங்க வந்தவங்க கிட்ட கேட்டப்ப அதுக்கான பதில் கிடைச்சது. சாமி கிட்ட வந்து அருள்வாக்கு சொல்லும் பொழுது அவர் வந்து சிரிச்சு தன்னுடைய மகிழ்ச்சியோட நம்ம கிட்ட வந்து கலந்து உக்காந்து சொல்ற மாதிரி சொல்றாரு. அந்த சிரிப்பு அஹஹஹான்றது அந்த தெய்வத்தோட பரிபூர்ண அருள். அந்த அப்படியே உள்ள அந்த முருகர் வந்து உள்ள வந்து சுவாசிச்சு அப்படியே சொல்றாரு. என்ன கஷ்டங்கள் என்ன இருக்கோ அந்த அந்த சோழி மூலம் எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்துட்றாங்க. சரி, இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளனுக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம இறை அருளால் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அது நம்ம சாமி கிட்ட இருந்து முருகருடைய அருளுடன் அவர் நம்ம கிட்ட வந்து சொல்லிடுறார். அந்த சோழி மூலம் எல்லாம் போட்டு அந்த அருள் பரிபூர்ணமாக எல்லாத்தையும் சொல்லும்பொழுது ஓகே, நம்மளுக்கு வந்து மனசு திருப்தியாக கிடைச்சிருது. நம்மளுக்கு என்ன பலன், நம்ம என்ன நாடி வருமோ அது முழுமையாக நம்ம கிட்ட கிடைக்குது. ஒவ்வொரு கோவில்லையும் மக்கள் அதிகமாக வர்றதுக்கும் அதை பற்றி மற்றவங்க கிட்ட அதிகமாக பகிர்ந்து கொள்றதுக்கும் விசேஷமான ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அப்படி இந்த கோயிலில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் தான் இங்கே இருக்கிற மரகத சிலை. இங்கே மரகத முருகன் இருக்கார். தீராத நோய்களை எல்லாம் இன்க்ளூடிங் கேன்சர் குணமாகுது. மொரிஷியஸ் நாட்டிலிருந்து சில பேர் வந்து இங்கே தங்கி அந்த பாலை சாப்பிட்டு நோய் குணமாகி போனாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னை ரெட்டில்ஸ் பக்கத்துல இருக்கிற அலமாதி கிராமத்துல இருக்கேன். இங்க பூமி கடியில தோண்டும் போது ஒரு மரகத சிலை கிடைச்சிருக்கு. அந்த சிலைக்கு அபிஷேகம் செஞ்ச பொருட்கள் கேன்சர் மாதிரியான நோய்களை கூட குணமாக்கறதா சொன்னாங்க. அதை பார்க்க தான் இன்னைக்கு நான் அலமாதிக்கு வந்திருக்கேன். பூமி கடியில கிடைச்ச இந்த சிலைய இங்க கருவறையில மூலவருக்கு எதிரிலேயே பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த சிலைக்கு அபிஷேகம் செஞ்ச பால் சாப்பிட்டா கேன்சர் மாதிரியான வியாதிகள் கூட குணமாகறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. மரகதக்கலாலான முருகன் வேற எங்கேயும் இல்லை. இது டெஸ்ட் என்னன்னா, நீங்க அபிஷேகம் பார்த்தீங்க இல்லையா, இது பால் கொஞ்சம் கிரீனிஷா, லைட் கிரீனிஷா மாறும். எனக்கு தெரிய மரகத நடராஜர் வந்து உத்தரகோசமங்கில் இருக்கு. பக்கத்தில் இருக்கிற சிறுவாபுரியில் மரகத மயில் இருக்குது. மரகத முருகன் எங்கே இல்லை. இங்கே மரகத முருகன் இருக்கார். தீராத நோய்களை எல்லாம் இன்க்ளூடிங் கேன்சர் இப்போ குணமாகுது. மொரிஷியஸ் நாட்டிலிருந்து சில பேர் வந்து இங்கே தங்கி அந்த பாலை சாப்பிட்டு நோய் குணமாகி போனாங்க. இங்கே உள்ளூர்லேயும் நிறைய பேர்த்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை அந்த அபிஷேக தீர்த்தங்கள் கொடுத்துட்டு வருது. தீராத நோய் தீர்க்கும் நவபாஷான சிலைய போகர் உருவாக்கி பழனி மலையில நிறுவியிருக்காரு. அந்த சிலைக்கு பஞ்சாமிர்தத்தை அபிஷேகம் செஞ்சு சாப்பிட்டா தீராத நோய்களும் தீரும் அப்படிங்கிறது நடைமுறையில பலரும் கண்டு வியந்த உண்மை. உலக நாடுகள் கூட மருத்துவத்தன்மை வாய்ந்த இந்த நவபாஷான சிலையோட மகத்துவத்தை புரிஞ்சுக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இப்போ இந்த அலமாதி தங்கவேல் முருகன் கோவில்ல பூமி கடியில இருந்து ஒரு சிலை கிடைச்சிருக்கிறதும் அதுக்கு அபிஷேகம் செஞ்ச பொருட்கள் நோய் தீர்க்கும் மருந்தா மாறுவதும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதுமே இங்க இருக்கிற இந்த மரகத முருகர் சிலைக்கு செய்யப்படும் அபிஷேகத்தை பார்க்கணும்னு ஆர்வமாயிருந்தேன். அந்த விருப்பத்தை அடிகளார்கிட்ட சொன்னேன். அதுக்கான ஏற்பாடுகளை உடனே செய்ய தொடங்கினாரு. தீராத நோய் தீர்க்கும் மரகத முருகர் சிலைக்கு அபிஷேகம் ஆரம்பமானது. இந்த சிலை மேல அபிஷேகம் செய்யப்படும் பால் பச்சை நிறத்துக்கு மாறிடுது. இதுதான் பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது.
இந்த நிறமாற்றம்தான் சிலையில இருந்து வரும் அபிஷேக பொருட்களுக்கு நோய் தீர்க்கும் தன்மை தரர்தா எல்லாருக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு. பல நோய்களை குணமாக்குற விசேஷ சக்தி படைச்சதா நம்பப்படுற அந்த அபிஷேக பாலை பக்தர்கள் ஆர்வமோட வாங்கினாங்க. இந்த பாலை குடிச்ச பலருக்கு தீராத நோய்கள் குணமானதா ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையோட உச்சமா இந்த அபிஷேக பாலை குடிச்ச வெளிநாட்டு பக்தருக்கு கேன்சர் நோயே சரியானதாகவும் சொல்றாங்க. பழனியில இருக்கிற நவபாஷான சிலை சேதமடைஞ்சிட்ட நிலையில போகர் செய்து மறைச்சு வச்சிருக்கிற இன்னொரு சிலைய ஆய்வாளர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்மோட மூன்றாவது கண் டீம் கூட போகர் சிலை செய்த போகர் கெஜம் மாதிரியான பல இடங்களுக்கு பயணம் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ சென்னைக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு மரகத சிலை கிடைச்சிருக்கிறதும் இதுக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்கள் கேன்சரையே குணமாக்கி இருப்பதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இதையே யாராவது ஒரு சாமானிய மனிதர் சொல்லியிருந்தா அது பலவிதமான சந்தேகங்களை எழுப்பியிருக்கும். ஆனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா அரசாங்கத்துல பல பதவிகளை அலங்கரிச்சவரு எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தையும் பிரிஞ்சு தவ வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இந்த கோவில்லையே வாழ்ந்துகிட்டு இருக்கிற அலமாதி அடிகளாரோட இந்த தவ வாழ்க்கை இங்க நடக்கிற அமானுஷ்யங்களுக்கெல்லாம் சாட்சியா இருக்கும். உலக புகழ்பெற்ற பழனி நவபாஷான சிலைய போல பூமி கடியில கிடைச்ச நோய் தீர்க்கும் இந்த மரகத சிலையும் வெகு சீக்கிரத்துல பெரும் புகழ் அடையும்னு எனக்கு தோணுது. அங்க இருந்த சாமிய தரிசனம் செஞ்சுட்டு ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட அங்க இருந்து திரும்பினேன். வேற ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். 5000 ஆண்டுகள் பழமையான மாந்திரீக தகடு இது உருவாக்குறது பிரம்மா அப்படின்னு சொல்றாங்க. எம்எல்ஏவாவோ மந்திரியாவோ ஒரு ரெண்டு பேர் வந்து இங்க வந்து பூஜை பண்ணிருக்காங்க. பூஜை நடத்த துடிக்கும் அரசியல் பிரபலங்களும் ஆன்மீக மடாதிபதிகளும் இப்ப வரப்போற அரசியல்ல அவங்களுடைய அந்த மாற்றத்துக்கான அறிகுறி தெரியுது. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். Come on!